ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R15 வெர்ஷன் 4 அடுத்த மாடல் வெர்ஷன் 5 இந்தியாவிலேருந்து R15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த R15 வெர்ஷன் 5 பார்த்தீங்கன்னா BS7 எமிஷன் நார்ம்ஸ் படி தான் நெக்ஸ்ட் இயர் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி லான்ச் பண்ண போகிற பைக்ஸில் எக்கச்சக்கமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட இந்த R15 வெர்ஷன் 4 பிடிக்குமா இல்லாட்டி KTM ஓட RC 200 பிடிக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இந்த மாதிரி நீங்க வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப வருஷமா ஒரு லெஜெண்டா இருக்கக்கூடிய பைக் தான் R15 சொல்லலாம். இந்த பைக்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பர்ஃபார்மன்ஸ் சேஃப்டி அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4 அண்ட் எம் அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் இந்த பைக்கில் லான்ச் பண்ணாங்க. நிறைய டெக்னாலஜியும் கொடுத்துருந்தாங்க, ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க. குயிக் ஷிஃப்ட்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கோல்டன்
R15 அப்படிங்கிற ஒரு மாடல் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பெர்மனண்ட்டாக பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக R3 அப்படிங்கிற பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் இருந்து தான் இதுக்கப்புறம் யமஹாவோட பைக்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ R15 வெர்ஷன் 5ல என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அப்டேட்டே வந்து TFT கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. ரீசெண்டாக பிரேசிலில் R125 அப்படிங்கிற 125cc என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணும்போது அப்டேட் பார்த்தீங்கன்னா R3 மாடல் மாதிரி டியூவல் ப்ராஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ஸ் இருந்தது வந்து பைஃபங்க்ஷன்லாம் மாற்றிருந்தாங்க. அதில் TFT கிளஸ்டர் வந்து கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவில் அடுத்த வெர்ஷன் 5லையும் TFT கலர்டு டிஸ்பிளே தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் கார்னரிங் ஏபிஎஸ். ஸோ R15 வெர்ஷன் 5ல கார்னரிங் ஏபிஎஸ் வந்து வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கார்னரிங் ஏபிஎஸ். அண்ட் மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்மி பண்ண போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி 146 கிலோகிராம் இருக்குது, இதை இன்னமும் வந்து ஒரு 3 கிலோகிராம் வந்து குறைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டை வந்து குறைக்கிறாங்க, வெயிட் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா பைக்கோட ஹேண்ட்லிங் அண்ட் டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது தாறுமாறாக போகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அடுத்த அப்டேட் அப்படின்னு இந்த பைக்ல ஆல்ரெடி வந்து பெஸ்டான ஏபிஎஸ் இருக்கு, டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ், கோல்டன் கலர் யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் சீட் தான் இருக்குது, சீட்டோட ஹைட் 815mm கொடுத்துருக்காங்க, 170mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாமே பெஸ்ட்டான டைமென்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ஸில் இருக்கக்கூடிய மோனோக்ரோம் எல்இடி ஹெட்லாம்ஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள், இந்தியன் மோட்டார் சைக்கிளில் ரொம்ப வருஷமாக நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு கூட நான் சொல்வேன். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வரப்போகிற பைக்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஒரு தாறுமாறான அப்டேட்லலாம் R15 வெர்ஷன் 5 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற பைக்கில் உங்களுக்கு பில்லியனுக்கு வந்து மேட் கோல்டு அலுமினியம் ஃபுட் பைக்ஸ் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 4-5 அப்டேட்ஸ் வந்து R15 வெர்ஷன் 5ல வந்து வரப்போகுது. இந்த வெர்ஷன் 5ஓட இந்தியாவிலிருந்து R15 மாடல் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. R2 இல்லாட்டி R2 அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து 200cc என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள், அதுக்கப்புறம் R3 அப்படிங்கிற பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் பிகினிங் லான்சிங் அண்ட் ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் ஃபைவ் ஷாட்ஸ் எல்லாமே கிடைச்சதுன்னா நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 lakhக்கு மேலே, பட் இந்த R15 வெர்ஷன் 4 அண்ட் M பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன் ரோட் பிரைஸ் வந்து 2,15,000 வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு ஷோரூம்ஸில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒய் கனெக்ட் ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. ஸோ கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், பார்க்கிங் ஹிஸ்ட்ரி, யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெர்ஷன் 5ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.